இன்னைக்கு வந்து தமிழகத்துல இப்படி ஒரு போராட்டம் நடந்திருந்தா கூட எல்லா தமிழினமும் சேர்ந்து கை கொடுத்திருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையின் அர்த்தம், அந்த வார்த்தையின் வீரியம், அந்த வார்த்தையின் உச்சம், அந்த வார்த்தையின் பொருள் உலக அளவுல இன்னைக்கு பேசப்படுற அளவுக்கு அந்த வார்த்தையோடு அவளுடைய உரிமையை கேட்டா பாருங்க, அந்த பெண் அங்கதான் இருக்கு, அங்கதான் இஸ்லாமிய ஒரு பெண்ணின் அடையாளம் இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு பதவிக்காகவோ தலையில உள்ள ஹிஜாப மட்டும் கலட்டி விடாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. அன்பார்ந்த இந்திய நேயர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஹிஜாபினுடைய தாக்கம், நாங்கள் ஹிஜாப் அணியவில்லை என்றால் பாரதமே கொழுந்து விட்டு எரியும் என்பதன் மிகப்பெரிய ஒரு தாக்கம், மத சார்பு, மத வெறி என்பதை அப்பட்டமாக தோளுரித்து காட்டக்கூடிய சம்பவங்கள் அண்மைய நாட்கள்ல இந்தியாவில பதிவாகி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பதிவானது குறிப்பிட்ட ஒரு காணொளி, மிகப்பெரிய வைரலான ஒரு காணொளி. உங்களுக்கு தெரியும், இந்தியாவிற்கு அருகில் உள்ள இலங்கை நாட்டுல கடந்த வாரம் ஒரு ஆசிரியை திருவோணமலை பிரதேசத்துல தொடர்ந்து கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடசாலையில அபாயம் அணிந்து செல்றதுனால பாடசாலைக்குள்ள எடுக்காம அவங்கள சிக்னேச்சர் பண்ண வைக்காம பெரிய கலவரமாகி, அபாயா என்பது உடலை மூடுவது என்பது விழுமியங்களால் ஆன ஆடைகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாடசாலை அதிபரே அவங்களுடைய வாயால வந்து சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி பிரச்சனை, இதே சர்ச்சை இன்னைக்கு வந்து இந்தியாவில நடந்துட்டு இருக்கு. ஒரே டைம்ல ரெண்டு வகையான பிரச்சனைகள், பொருள் ரெண்டு ஒன்றுதான் சொல்ல முடியும். கடந்த டிசம்பர் மாதத்துல இருந்து கர்நாடகாவில் ஒரு சில கல்லூரிகள்ல பாடசாலை மாணவிகளை வந்து, அதாவது உங்களுக்கு தெரியும் 10ஆம் வகுப்பிற்கு பிறகுள்ள 11-12 கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள், ஃப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்க வந்து ஸ்காப் போடக்கூடாது, அதாவது ஹிஜாப் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஆனா பூதாகரமாக வெடித்தது வந்து இந்த வீக்கும் இந்த கொஞ்ச நாட்களாக மட்டும்தான். அதாவது 70 மாணவிகள், முஸ்லீம் மாணவிகள் அங்க கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் பொழுது 7 மாணவிகள் ஸ்காப் அணிந்து போறாங்க, அதாவது ஹிஜாபை அணிந்து செல்கின்றனர். நீங்க எதுக்காக ஹிஜாப் அணிந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிபர் கேட்கிறாரு. இதுக்குரிய முற்றுமுழுதாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இது அரசாங்கத்துக்குரிய ஒரு பாடசாலை, ஆனா இல்ல நாங்க ஹிஜாப் அணிந்துதான் நாங்க உள்ள வருவோம்னு சொல்லியும் பல பிரச்சனைகள் வந்தது. சின்ன மாணவர்கள், 16-17 வயசு கொண்ட மாணவர்கள், இவங்களுக்கு என்ன தெரியும், இந்த மாணவர்களுக்குள்ள உள்ள பிரச்சனைய அரசியல் ஆக்கி, அரசியல் பூதாகரமாக்கி இன்று இந்தியாவின் கர்நாடக மாநிலமே கொழுந்து விட்டு எரியும் அளவிற்கு போராட்டங்களால் நிறைஞ்சிட்டு இருக்கு. கர்நாடகாவில் உடுப்பியில உள்ள இந்த கல்லூரியில நடைபெற்ற இந்த பிரச்சனை இன்னைக்கு உலக அளவுல வந்து பேசப்பட்டு வரதுக்குரிய காரணம் என்ன, இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு பெண் எவ்வாறு ஆடை அணிய வேண்டும் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு தெரியும். அதற்கேற்ற வகையில் அந்த பெண்களும் பார்த்திருக்கிறாங்க, ஒரு முஸ்லீம் மாணவிகளாகிய நாம் தலையை மறைக்க வேண்டும், ஆனால் தலையை திறந்து போட்டுதான் நம்ம போறோம், அதனால இது மிகப்பெரிய பிழை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உரிமை, அவங்களுடைய கலாச்சாரத்தின் படி அவங்க வந்து தலையை மறைச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே கிளம்புது. நீங்க வந்து தலையில ஸ்காஃப் போட்டீங்கன்னா நாங்க காவி துணி போடுவோம், இது எங்க வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்களா, ஒரு பிஞ்சு மாணவர்களுடைய மனசுல வந்து எப்படியெல்லாம் வந்து இந்திய அரசின் ஒரு சில விஷமிகள் வந்து விதைத்து விட்ட விதை எப்படியெல்லாம் வந்து விருட்சமாகி இருக்கு, அதாவது நல்ல விருட்சம் கிடையாது, விஷத்தை விதைத்ததனால் உருவான மரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு மதமும் எந்த ஒரு வேதங்களும் வந்து சண்டைகளை வந்து மூற்றதை விரும்புறதே கிடையாது, சமாதானமான வழியில செல்லணும் அப்படின்னு தான் சொல்லுது. இந்த உலகத்துல தோன்றிய எல்லா மார்க்கமும் அதுதான் சொல்லுது. ஆனால் இந்த சர்ச்சை மாத்திரம் பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பெண்ணை வந்து அந்த பாடசாலை வளாகத்துக்குள்ள வரும் பொழுது சுற்றியுள்ள அந்த மாணவர்கள் காவி துணியை கழுத்தில் போட்டுக்கொண்டு வரவிடாமல் செய்கின்றனர், கோஷத்தால் அவளை விரட்டி விடலாம் நினைத்தார்கள், ஆனால் எதுவுமே நடக்கல. ஒற்றை பெண்ணாய், ஒற்றை சிங்க பெண்ணாய் வந்து தன்னுடைய பைக்ல இருந்து இறங்கி வர அந்த பொண்ணு, இறங்கி வந்த உடனே இவங்க வந்து கோஷங்களால எழுப்பி இவளை வந்து விரட்டி விட்டுலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த பெண்ணை. ஆனா ஒரு விஷயமும் கிடையாது, அந்த கண்ணில் பாருங்க கொஞ்சம் கூட அச்சம் கிடையாது. நான் எதற்காக பயப்பட வேண்டும், அவங்க வந்து ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்காக ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தை வந்து எழுப்புறது மிகவும் மனவேதனையாக இருக்கு. ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கறது வார்த்தை வந்து எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை, அந்த வசனத்தை பாவிக்க விட்டுருக்க மாட்டாரு, எதற்காகவோ போய் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுகிறீர்களே, இதெல்லாம் வந்து நியாயமான விஷயமா? அந்த பெண் கூறியது ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹு அக்பர், நீ என்ன செய்தாலும் பரவாயில்லை, என்னுடைய ஆடையை, என்னுடைய தலையை மூடிய துணியை நீ வந்து கலட்ட முடியாது, நான் இதை போட்டுட்டு தான் வருவேன், முடிஞ்சா நீ பாத்துக்கோ, முடிஞ்சா உன்னால செஞ்சது, முடிஞ்சா உன்னால பண்ண வேண்டியதை பண்ணிக்கோ, அவ்வளவுதான்.
அந்த தைரியம் ஒரு பெண்ணுக்கு வேணும். இன்னைக்கு அந்த வார்த்தை அது வந்து எப்படி வந்து வேர்ல்ட் லெவலில் வந்து வைரலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய துணிச்சல் தான். கேமரா பின்னாடி வருது, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவங்களால முடிஞ்சால் அந்த பெண்ணை வந்து தாக்கியிருக்கலாம். ஆனால் அவளுடைய அந்த ஒற்றை வார்த்தைக்குரிய கர்ஜனை, மிகப்பெரிய கர்ஜனை அவள் அந்த பெண்ணை வந்து மிகப்பெரிய ஒரு சிகரத்தில் உட்கார வச்சிருக்கு நம்ம எல்லாருடைய மனசுலையும். அதுதான் வேணும் ஒரு பெண்ணுக்கு. இன்னைக்கு வந்து எத்தனை கட்சிகள் வந்து அங்கே இவங்களுக்கு எதிராக சொன்னாலும், மாணவர்கள் வந்து இல்லை நாங்கள் எங்களுடைய உரிமையை வந்து பாதுகாக்கணும், எங்களுடைய உரிமையிலேருந்து நாங்கள் வெளியே மாற மாட்டோம், எங்களுடைய உரிமையை வந்து நாங்கள் வந்து அதற்கு கீழே தான் நாங்கள் நடப்போம், எங்களுக்கு தரப்பட்ட அடிப்படை ரைட்ஸ் இது, இதை நாங்கள் யாருக்காகவும் தூக்கி எறிய மாட்டோம். ஒரு ஒரு ஷோலை வந்து தூக்கி கலட்டி எறிகிறதுக்கு ஒரு செகண்ட் கூட போதாதுங்க, ஒரு செகண்ட் கூட தேவை கிடையாது, நினச்ச உடனே போட்டுடலாம். ஆனால் ஒரு இறை நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் நடக்கும் பொழுது, இறை நம்பிக்கைக்கு கீழே நம்ம வாழும் பொழுது, அதனால் வந்து நாங்கள் வந்து கலட்ட முடியாது. நீங்கள் எத்தனை கோஷம் வேணாலும் போடுங்க, எத்தனை வந்து போராட்டங்கள் வேணாலும் நடத்துங்க, எந்த கட்சிகள் வேணாலும் அடிச்சுட்டு சாங்க, இந்தியா என்ற ஒரு தாயின் கீழ் இத்தனை பிள்ளைகள் வந்து அடித்து கொண்டு சாவதை பார்ப்பதற்கே மிகவும் கேவலமாக இருக்கிறது. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள விசிகாவாக ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், எம்டிஎம்கே ஆகட்டும், சிபிஎம் ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், எத்தனையோ எதிர்கட்சிகள், காங்கிரஸ் கட்சி கூட, நீங்க அது அந்த மாணவர்களை நீங்க பாடசாலைக்குள்ள எடுக்காதது மிகப்பெரிய தவறு, நீங்க ஹிஜாப் அணிந்து வந்ததுனால நீங்க வெளியே வந்து அனுப்பியது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எத்தனை கட்சிகள். இதுதான் இந்தியா அப்படிங்கிறது, இந்தியாவினுடைய ஒற்றுமை இங்குதான் புரியுது. இதுவே நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இலங்கையில நடந்துச்சு இந்த விஷயம்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு அவங்க அவங்களுடைய உரிமையில எதுக்காக அடுத்தவங்க தலை போடுறீங்க? இதுக்கு தலை போட்டதுனால வந்த பிரச்சனை தானே இது எல்லாமே. அந்த பெண்ணினுடைய அந்த தைரியம், அந்த பெண்ணினுடைய அந்த சவால், அந்த பெண்ணினுடைய அந்த கர்ஜனை தான் இன்னைக்கு வந்து பேசப்படுது. தங்களுடைய உரிமை மீறப்பட்டதாக வழக்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 7 மாணவர்களுக்கு வந்து தனியாக பாடசாலையில வந்து படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட இடம் கொடுத்துருந்தாங்க. அதனால இன்னைக்கு ஒரு மாணவி வந்த போது திரும்பவும் போராட்டங்கள் ஆரம்பிக்குது. கர்நாடகாவில் உள்ள பல மக்கள் வந்து இவங்களுக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுக்குறாங்க. கர்நாடகாவின் சிஎம் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை அவர் சொல்லியிருக்காரு என்னன்னு சொன்னா, தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, 2-3 நாட்களுக்கு வந்து பாடசாலை பள்ளிகள் வந்து நடக்காது, கொஞ்சம் ஊரை மக்கள் வந்து ஒத்துழைப்பு தாருங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அமைதியாக கையாளுவோம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்காரு. ஆனால் அவரால் முடியாதா? இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இப்படி ஒரு போராட்டம் நடந்திருந்தா கூட எல்லா தமிழினமும் சேர்ந்து கை கொடுத்துருக்கும். இது ஒரு கர்நாடகாவில் நடக்க போய் அங்கே வந்து அவ்வளோ ஈஸியாக சப்போர்ட் பண்ண முடியாமல் இருக்குது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையின் அர்த்தம், அந்த வார்த்தையின் வீரியம், அந்த வார்த்தையின் உச்சம், அந்த வார்த்தையின் பொருள் உலக அளவில் போகிற அளவுக்கு, இன்னைக்கு பேசப்படுற அளவுக்கு, அந்த வார்த்தையோடு அவளுடைய உரிமையை கேட்டால் பாருங்கள், அந்த பெண் அங்கே தான் இருக்குது, அங்கே தான் இஸ்லாமிய ஒரு பெண்ணின் அடையாளம் இருக்குன்னு சொல்லலாம். அதற்காக ஏனைய பெண்கள் வந்து தலையை மறைக்கவில்லை, அவங்க கலாச்சார சீரழிவில் ஈடுபடுறாங்க அப்படின்னு யாருமே சொல்ல வரல. அது அவர்களுடைய கலாச்சாரம், இது எங்களுடைய கலாச்சாரம், அவ்வளவுதான். ஸோ ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். சீக்கிரமாக அந்த மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மாணவிகளுக்கும் வந்து இந்த உரிமை வந்து பெற்றுக் கொடுக்கப்படணும். யாருக்காகவுமோ, எதற்காகவுமோ, எந்த அரசியல் காரணத்துக்காகவுமோ, பணத்துக்காகவோ, எந்த ஒரு பதவிக்காகவோ தலையில உள்ள ஹிஜாப் மட்டும் கலட்டி விடாதீர்கள், கலட்டிடாதீங்க, கலட்டை மாட்டீங்க. எனக்கு தெரியும் இந்த அளவுக்கு ஒரு போராட்டம் வந்து முத்தி போகுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த அளவுக்கு இறைவன் மீது பற்று இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். எல்லா பெண்களுக்கும் இது சமர்ப்பணமாகட்டும். நான் இலங்கையிலிருந்து ஃபாத்திமா ரினோசா.